தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 66ஆம் பொதுக்குழுவிற்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் அன்பும் மரியாதையும். எங்களுக்கு ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டும் பொழுதும் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று சேர்கின்ற ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் எங்களை தொட்டிக்கொள்கிறது. அதனுடைய ஏற்பாடுகள் ஒரு திருமண நிகழ்ச்சியை நடப்பது போலவே அகன்ற சிரிப்போடு வியர்வையோடு இரவு பகல் பாராமல் நடத்துகின்றோம். அதற்கு மரியாதை தருகின்ற வகையில் நீங்களும் தமிழ்நாட்டின் கடைகோடி மூலையிலிருந்தும் சென்னையிலிருந்தும், இதோ ஹேமா சௌத்ரி அவர்கள் பாரதி அம்மா அவர்கள் பெங்களூரிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு மிகப்பெரிய அகமகிழ்ச்சி. எங்களுக்கு எல்லோருக்கும் அகமகிழ்ச்சி. ஏனென்றால் இது எங்கள் உழைப்பிற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுகின்றோம். இங்கே ஆயிரக்கணக்கில் பொதுக்குழுவிற்கு வந்து தீர்மானங்களை நிறைவேற்றி கைதட்டல் வாங்குவதல்ல, எங்கள் வருகையை புரிந்து நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வந்திருக்கிறீர்கள் என்கின்ற அங்கீகாரம்தான் எங்களுக்கு மேலும் ஒரு கடமையுணர்ச்சியை அதிகரிக்க செய்கிறது. நாங்கள் நிச்சயம் எங்கள் மீதுள்ள நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்வோம். இதுதான் எங்களுடைய இந்த அடுத்த 2 ஆண்டு, அதுதான் எங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கப் போகிறது. இந்த நேரத்திலே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தேர்தல் நேரத்திலே பல கருத்து வேறுபாடுகள், பல மனக்கசப்புகள், பல மோதல்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அது முடிந்துவிட்டது. 2 வருடம் காத்தாகிவிட்டது. கொரோனாவோடு சேர்ந்து இதுவும் பெரிய ஒரு 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 சோகமான ஒரு விடயமாக இருக்கிறது. மறந்தது. இப்பொழுது எங்களுக்கு என்ன ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறதோ அதே பொறுப்புணர்ச்சி உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. நீங்கள் அதற்காக நீங்கள் அன்பளிப்பு வழங்க வேண்டும், அல்லது நான் சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுக்க வேண்டும், நான் கம்பி வாங்க கொடுக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் அகமகிழ்ச்சியோடு நீங்கள் வணங்குகின்ற போது, நீங்கள் வணங்குகின்ற தெய்வத்தின் போது, நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது தயவு செய்து இந்த நடிகர் சங்கத்தை பற்றிய ஒரு நல்லெண்ணத்தையும் கடவுள் முன்னால் வையுங்கள் என்று தான் நான் கேட்கின்றேன். மனக்கசப்புகளை மறப்போம். அந்த 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 கட்டிடம் எல்லாரையும் உள்வாங்கும். கட்டிடத்திற்கு தெரியாது யார் நல்லவர் யார் கெட்டவர், யார் விமர்சித்தார் யார் பாராட்டினார் என்பது கட்டிடத்திற்கு தெரியாது. அது கோவில் போன்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். பல பல குடும்பங்கள் அதனால் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே முனைப்பு தான். இந்த 2 தேர்தல்களிலே மிகப்பெரிய அனுபவங்கள், மிகப்பெரிய அனுபவங்கள், யாருக்கும் கிடைக்காத அனுபவங்கள். முதல் முறை நாங்கள் சென்ற பொழுது, ஊர் ஊராக சென்கின்ற பொழுது, பல என்னுடைய சக நடிகர்கள், சினிமா நடிகர்கள் அப்பொழுதுதான் முதல் முதலாக நாடக கலைஞர்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய வறுமையை பார்க்கிறார்கள், அவர்களுடைய வீம்பை பார்க்கிறார்கள், தங்களுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காது தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்குகின்ற அந்த தன்மை அவர்களுக்கு புரிகிறது. அதற்கு பிறகுதான் நாங்கள் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த தேர்தலை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்வோம் என்று எடுத்து இதுவரை பயணித்து வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்களை ஆதரித்தோர் எல்லோரும் ஒரு தேர்தல் என்கின்ற வருகின்ற பொழுது 100% எல்லோருக்குமே ஒரு ஓட்டு போட்டால் அது சரி வராது. கருத்து வேறுபாடுகள் இருக்க வேண்டும், கருத்து வேறுபாடுகள் இருக்க வேண்டும், விமர்சனங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கும் அந்த உணர்வு தட்டும். ஓஹோ, இப்படி ஒரு கேள்வி எழுமோ, இப்படி ஒரு கருத்து வருமோ, இப்படி ஒரு விமர்சனம் வருமோ, அதற்காக தயாராகின்ற ஒரு மனப்பக்குவம் எங்களுக்கு அந்த 2 தேர்தல்கள் கற்றுக் கொடுத்தது. எங்கள் நிர்வாகத்திலே நான் தலைவர், அவர் பொருளாளர், இல்லை பொருளாளர்னு அவர் மட்டும்தான், அதை எங்களால் பார்க்க முடியாது. அவர் பொதுச் செயலாளர் என்பதெல்லாம் கிடையாது. சரிசமமாக பல வேளைகளில் என்னுடைய பொறுப்பெல்லாம் அவர்கள் தலைமையில் போகிறது. நாங்கள் ஒரு நிர்வாகமாக செயல்படவில்லை, நாங்கள் ஓர் உயிரியாக செயல்படுகின்றோம்.
எங்கள் எல்லோருக்கும் ஒரே எண்ணமாக இருக்கிறது, எங்கள் எல்லோருக்கும் ஒரே கனவாக இருக்கிறது. பல சமயங்களில் நாங்கள் தளர்ந்து போவதுண்டு. என்னப்பா இது, ஒன்று ஓரடி எடுத்து வச்சா பத்தடி செருக்குது, நமக்கு தேவையா? அப்புறம் திரும்பவும் அந்த 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 விரக்தியெல்லாம் முடிந்த பிறகு திரும்பவும் சொல்லணும், இல்லை பத்தடி என்ன, நூறடி செருக்குனாலும் சரி திரும்பவும் முதலடி எடுத்து வைப்போம் அப்படின்ற எங்களுக்குள் ஒரு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்போம். இது இது ஒரு அதிகார மையம் கிடையாது. மாபெரும் கலைஞர்கள், மாபெரும் நாடக கலைஞர்கள், சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், புரட்சித்தலகம் சிவாஜி ஐயா அவர்கள், எல்லோரும் பல சினிமாக்களில் நடித்து பல ஆயிரம் ரசிகர்களை பெற்றாலும் பல புகழ் பெற்றாலும் தங்களை நாடக நடிகர்களாகத்தான் அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட அவர்கள் அனுபவித்த பசி அவமானம் எல்லாம் நாடகத்தில் நடந்தது. அவர்களுக்கு தெரியும் இன்ன என்னுடைய சக நடிகன் என்ன அவமானப்படுவான், என்ன பசியோடு இருப்பான் என்று அவருக்கு தெரியும். சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் ஒரு ஒரு பதிவிலே சொல்லியிருக்கின்றார், என்னோடு 100 பேர் நடித்தார்கள், எனக்கிட்ட விதி நான் நடிகனாகவிட்டேன், மற்ற 99 பேரை யார் கரையேற்றுவார்கள் என்ற கவலை அவருக்கு இருந்தது. அன்று நாடகத்திலிருந்து வந்த எல்லா சினிமா கலைஞர்களுக்கும் இந்த உணர்வு இருந்ததனால்தான் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் உருவானது. நாடக நடிகர்களை பாதுகாப்பதற்காக, கலையை, நாடக கலைஞனை காப்பாற்றினால்தான் நாடக கலை என்பது ஓங்கும், அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எத்தனை நாளுக்குத்தான் நீங்கள் பசியோடு ராஜா வேஷம் போடுவீர்கள், எப்படி? நான் என்று நான் எப்பொழுதும் சொல்லுவேன், உலகத்திலேயே தென்னிந்திய நடிகர் சங்கம் போல் வேறு எந்த சங்கமும் இயங்குவதில்லை. ஏனென்றால் உலகத்தின் நீங்கள் எந்த மூலைக்கு செல்லுங்கள், எந்த நாட்டுக்கு செல்லுங்கள், அந்தந்த நாட்டிற்கான சினிமா இருக்கிறது, அந்தந்த நாட்டிற்கான நாடகக்கலை இருக்கிறது. சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு தனி அமைப்பு, நாடக கலைஞர்களுக்கு ஒரு தனி அமைப்பு. உலகத்திலேயே நாடக கலைஞர்களும் சினிமா கலைஞர்களும் ஒன்று சங்கமித்து தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரே ஒரு சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம். நீங்கள் விமர்சனங்களை வையுங்கள், ஆனால் இது ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக என்ற கதைகளை, சம்பவங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கு மரியாதை கொடுப்போம், அவர்கள் எண்ணங்களுக்கு மரியாதை கொடுப்போம். இன்னமும் சொல்லுகின்றேன், அந்த காலத்திலே இந்த சங்கத்தை ஆரம்பித்தவர்களுக்கு இருந்த 1/1000 கூட எங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, அப்படி அவர்கள் இந்த சங்கத்தை வளர்த்தார்கள். அவர்களுடைய எண்ணத்தை நாங்கள், அவர் எண்ணத்திற்கு நாங்கள் ஈடுகொடுக்க முடியாது என்று சொன்னாலும் அதற்காக முயற்சி செய்கின்றோம். இது எங்களுடைய செயல் அல்ல, இது எங்களுடைய செயல் அல்ல, இது நான் அல்ல, இது நான் கார்த்தி அல்ல, இது விஷால் அல்ல, இது எங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அல்ல, இது அவர்களுடைய நீட்சி, அவர்களுடைய கனவு, அவர்கள் தந்த வரம், அவர்களுடைய பேரப்பிள்ளைகளை அதை முடித்து வைக்க செய்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் நன்றி, எங்களுக்கு பாராட்டு அல்ல, அவர்களுக்குத்தான் பாராட்டும் மரியாதை. அந்த உணர்வோடு நாங்கள் செயல்படுகின்றோம். எங்கள் சங்கத்திற்கு, இந்த சங்கத்திற்கு எல்லைக்குள் இவன் பெரிய நடிகன், அவன் நாடக கலைஞன், அவன் சின்ன நடிகன் என்பதெல்லாம் பாகுபாடு கிடையாது. எங்கள் அலுவலகத்திலே யார் வேண்டுமானாலும் வரணும், இங்கே யாராவது சொல்லுங்க, எங்களை உள்ளே வர மறுக்கிறார்கள் என்று நான் இருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், கார்த்தி இருக்கும்போது கார்த்தி பார்க்கிறார். உங்களுக்குள் ஒருவராகத்தான் நாங்கள் எங்களை நினைத்துக் கொள்கிறோம். ஆக தயவு செய்து திரும்பவும் சொல்லுகின்றேன், இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள், இறை நம்பிக்கை வேறு, அதற்கு நான் சொல்வேன், நீங்கள் உங்களால் ஒரு செங்கல் வாங்கி கொடுக்க முடியவில்லையா, உங்கள் நல்லெண்ணங்களை எங்களுக்கு கொடுங்கள், எங்களை பற்றி நல்லதாய் நினையுங்கள், எங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்கள், உங்கள் வாழ்த்துக்களை கொடுங்கள், செங்கல் வேண்டாம். நான் திரும்பவும் திரும்பவும் சொல்லுகின்றேன், நாங்கள் கட்டிடம் கட்டியது பெரிய வெற்றி அல்ல, முகமலர்ச்சியோடு திருமணத்திற்கு செல்வது போல நீங்கள் எல்லோரும்
பொதுக்குழுவிற்கு வருகிறீர்களே அதுதான் எங்களுக்கு வெற்றி, அதுதான் எங்களுக்கு வெற்றி. ஆக நீங்கள் வெற்றியை எங்களுக்கு கொடுத்ததாக நினைக்காதீர்கள், நீங்கள் அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுத்ததாக நினைக்காதீர்கள், நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பொறுப்பு ஒவ்வொரு தலையிலும் 1000 யானைகளை சுமைப்பது போல இருக்கிறது. கேள்வி கேட்பது எளிது, விமர்சனங்கள் வைப்பது எளிது, ஆனால் அதற்கான தீர்வு காணுவது மிக 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 கடினம். அது எங்களுக்கு கடினமாக தோன்றுவது இல்லை என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் நம்பிக்கை காரணம். நீங்கள் தேர்ந்தெடு இன்று 100% நிர்வாகத்திலிருந்து செயற்குழுவிலிருந்து 100% அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு முதலில் பயம்தான் வந்தது. உண்மையில் என்னப்பா 100% அப்போ யாராவது நம்மளை கேட்ட கேள்வி கேட்கணுமே, இப்படியே போயிட்டாது கையில் வந்து பிரம்படிக்கிறது யாருமே இல்லையன்னு. ஆக இது எல்லாவற்றையும் மறப்போம். இன்றைக்கு மிக மிக மகிழ்ச்சி என்னுடைய சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்கள் இங்கு வந்தது. அவர்கள் பேசிய பேச்சு பல பல விரிசல்களை பல விமர்சனங்களை கடந்து இந்த சங்கத்தின் மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பும் மரியாதையும் எங்களை வழிநடத்தி செல்லும். ஆக தயவு செய்து இது இந்த தம்பி கருணா சொல்கிறாரு, அவருக்கு என் மேலே கோவம், பூச்சி முருகன் மேலே கோவம், விஷால் மேலே கோவம், கார்த்தி மேலே கோவம், அதனால தான் நாங்கள் நிரந்தர நிர்வாகம்னு சொல்கிறாரு. அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு உண்மையாக இந்த கட்டிடத்தை முடித்து முழுமையாக ஒப்படைத்து விட்டு செல்வது தான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. ஆக இந்த அலுவலக ரீதியாக பொதுக்குழு கூட்டம் முடிகின்ற இந்த நிலையிலே நன்றி என்ற வார்த்தையை திரும்பவும் திரும்பவும் பல பேருக்கு சொல்லி கொண்டு இருக்கலாம், 100 முறை சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் எடுத்து வைத்த அடிகளுக்கு அவர்கள் துணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் சங்க வளர்ச்சிக்கு உறுதுணையுடன் இருப்பதாக உறுதியளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அவரை காணுவதற்காக, அவரை பேட்டி காணுவதற்காக 5 நிமிடங்கள் தான் கேட்டிருந்தோம். அன்று சட்டசபை அன்றுதான் துவங்குகிறது என்று நினைக்கின்றேன். அவர் உட்கார்ந்து 15-20 நிமிடம் எங்களோடு பேசினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் இந்த சமகால இந்த 5-6 ஆண்டுகளில் நடக்கின்ற வழக்குகள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது பண்ணீங்களா, அது பண்ணீங்களா, அது ஏன் அப்படியே இருக்கு, இது உண்மைதானா, அது பொய்யான்று மிகவும் ஆழமாக கேட்டு தொடர்ந்து கொண்டார். உண்மையில் அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கை சிறப்பாக நடத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதியரசர் திரு இ. பத்மநாபன் அவர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் எல்லோரையும் விட அவருக்குத்தான் மிகுந்த மன உளைச்சலும் மன அழுத்தமும் இருந்தது. ஏனென்றால் இந்த பக்கமும் அவர் பதில் சொல்லியாக வேண்டும், அந்த பக்கமும் பதில் சொல்லியாக வேண்டும். அவர் நீதியரசர் என்கின்ற அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு அடையாளத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகவும் அரும்பாடு பெற்றார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். தேர்தல் நடத்துவதற்காகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவும் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை அறிவிக்கவும் சரியான முறையிலும் நியாயமான முறையிலும் தீர்ப்பு வழங்கிய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்திற்கு நடிகர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட தேதியில் தேர்தல் நடத்துவதற்கும் வாக்கு எண்ணி மற்றும் முடிவு அறிவிப்பு வெளியிடும் வரை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் சட்டத்தின் மூலம் விவாதித்து வெற்றி பெறச் செய்வதற்கு உறுதுணை புரிந்த சட்ட ஆலோசகர் திரு கிருஷ்ணா ரவீந்திரன், மூத்த வழக்கறிஞர் திரு இ. ஓம் பிரகாஷ், திரு எம் கே கபீர், திரு சார்லஸ் டார்வின், திரு பிரவீன்குமார் மற்றும் மூத்த வழக்கறிஞர்களான திரு முத்துக்குமார், திரு ஐயனார், திரு ஏ. எம். ரவீந்திரநாத் ஜெயபால், திரு எம். ஸ்ரீனிவாசன் ஆகியோர்களுக்கும் நடிகர் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, இந்த வழக்கறிஞர்கள் எங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு மிக குறைந்த
அந்த ஷாலோட விலையை விட கம்மியாக தான் அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு எங்களுக்காக வாதாடினாங்க. உங்கள் எல்லோர் சார்பாக அவர்களுக்கு நன்றி. ஏன்னா கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அவர் முகத்துக்கு கோபம் வருமானு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஆனால் அவரே கோவப்பட்டு, நான் எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, நீங்கள் பயணிக்கணும், நான் எதுக்கு இதுக்கு பயணிக்கணுன்ற அளவுக்கு அவர் ரொம்ப பண்ணார். ஆனால் திரும்பி வந்து அடுத்த நாள் சாரி நான் வந்து பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம். இன்னைக்கு சங்கத்தின் தொடர்பாக எந்த ஒரு சட்ட ரீதியான கரும்புள்ளையும் கிடையாது என்கின்ற வகையில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்கு அந்த வழக்கறிஞர் குழுவிற்கு எங்களுடைய நன்றி. நமது சங்க வழக்குகளுக்கு சட்ட ஆலோசகருடன் கலந்து ஆலோசனை வழங்கி உறுதுணையாக நின்று அரும்பாடுபட்ட நமது செயற்குழு உறுப்பினரும் மூத்த உறுப்பினருமான திரு பூச்சிமுருகன் மற்றும் பொதுச்செயலாளர் விஷால், பொருளாளர் திரு கார்த்தி அவர்களுக்கு நடிகர் சம் பாலமுருகன், இது எதுக்கு நாங்களே நாங்கள் நன்றி சொல்லிக்கணும்? சரி, அது உங்களுடைய வார்த்தைகளாக நாங்கள் எடுத்துக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடந்த இடம் அளித்த மயிலாப்பூர் புனித எப்பாஸ் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்திற்கு, வாக்கு எண்ணிக்கை நடைபெற இடமளித்த நுங்கம்பாக்கம் குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் நிர்வாகத்திற்கும், மற்றும் இந்த இடங்களுக்கான ஏற்பாடுகளை செய்த கணக்கு தணிக்கையாளர் திரு கந்தசாமி அண்ட் அசோசியேட்ஸ் ஆகியோர்களுக்கும் நடிகர் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், போக்குவரத்து காவல்துறை துணை உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர், போக்குவரத்து இணை ஆணையர், தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர், இவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நம்ம எல்லாரும் வரோம், எல்லாரும் வந்தீங்க, ஓட்டு போட்டு போயிடலான்னு வந்தீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் பல நிகழ்வுகள் நடக்குமோ என்ற ஒரு பதவியதைப்போடு இருக்கும் பொழுது காவல்துறை எங்களுக்கு அரணாக நின்று ஒரு சீராக எங்களுடைய தேர்தலை நடத்தி கொடுத்தது அவர்களுக்கு என்ற நன்றி. தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகள், தேர்தல் நடவடிக்கைகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கு உறுதுணையாக இருந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு நடிகர் சங்கம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம்னு சொல்ல முடியாது, அது வருத்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலை கொண்டு போய் சேர்த்தாங்க, அதுக்கு நன்றின்னு சொன்னாலும் எங்களை வந்து ஒரு மாதிரி சங்கடப்பட வச்சதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உலகத்துலேருந்து எங்கெங்கேருந்தோ மூளையிலேருந்து ஃபோனு, கனடாலேருந்து ஃபோனு, இந்தோனேஷியாவிலேருந்து ஃபோனு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுக்குழு நடத்துவதற்கு இடமளித்த சாந்தோம் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாகத்திற்கு, அப்பள்ளியின் உடற்கல்வி இயக்குநருமான திரு டெரிக் அவர்களுக்கும் நடிகர் சங்கம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு நான் இந்த பள்ளிக்கு நன்றி சொல்வதற்கு என்னுடைய சொந்த காரணமும் இருக்கிறது. நான் இந்த பள்ளியின் கிளை பள்ளியான சென்ட் ஜோசப்ஸ் பள்ளியில்தான், செங்கல்பட்டில் இருக்கின்ற சென்ட் ஜோசப்ஸ் பள்ளியில்தான் நான் படித்தேன். இந்த பள்ளியில்தான் நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் பொழுது அனைத்து மான்ஃபோர்ட் பள்ளிகளுக்கான நாடகப் போட்டி நடந்தது. அந்த நாடகப் போட்டியிற்காக இந்த பள்ளியில் தான் வந்தேன். அப்பொழுது இந்த அரங்கு இல்லை, அந்த முன்பக்கத்தில் இருக்கின்ற அந்த பெரிய மைதானத்திலே நடந்தது. அந்த மைதானத்தில் நாங்கள் நடத்திய நாடகம் முதல் பரிசை பெற்றது. நான் சிறந்த நடிகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக அந்த நாட்களின் நினைவாக இந்த பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதற்காக கார்த்தி அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு நேரடியாக சென்று பேசி இதற்கான ஏற்பாடுகளை செய்தார், அவருக்கு நன்றி. வெளி மாவட்டங்களிலிருந்து புது அது இருக்கு பல, அதாவது எவ்வளவு நன்றிகள் சொல்ல வேண்டியிருக்கு, எவ்வளவு நன்றிகள் சொல்ல வேண்டியதுக்கு. இவ்வளவு தூரம் நாங்கள் பயணித்ததுக்கெல்லாம் இவங்கெல்லாம் காரணமாக இருந்தாங்க. நம்முடைய நண்பர் விவேக் அவர்கள், அவர் நம்மை விட்டு போன 3 நாளுக்கு முன்னால் தான் நானும் அவரும் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டோம். பல விஷயங்களை பேசினார்.
அவர் ஏன் மரம் நட வேண்டும், அவர் பார்க்கறதுக்கு தான் காமெடியா இருக்கிற தவிர பல சீரிய சிந்தனைகளை உடையவர். ஆனால் அவர் திடீரென்று அவர் நம்மை விட்டு சென்றார் என்பதை, இன்றும் கூட அது அவர் சென்று விட்டார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அவர் இருக்கிறது சரி, அவருக்கு ஃபோன் போடுவோம் அப்படின்னு தான் தோணுது. அந்த ஒரு மாபெரும் சோகத்தை வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு திரு பூச்சிமுருகன் அவர்கள் தனி அக்கறை எடுத்து அவருடைய பெயர் பதிய வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்த, அவர் வீடு இருந்த சாலைக்கு விவேக் அவர்களுடைய பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடமையை முன்னெடுத்து சென்று இப்போ பூச்சிமுருகன் அவர்கள் முதலமைச்சரிடம் சென்று நேரடியாக பேசி இன்று விவேக் சாலை என்று அந்த சாலை அழைக்கப்படுகிறது. இதைவிட ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் நடிகனுக்கு என்ன கிடைக்கும்? பூச்சிமுருகனுக்கு நன்றி, எங்கள் முதலமைச்சருக்கு நன்றி. அப்புறம் இன்றைக்கி ஏறக்குறைய எல்லா பெரியவங்களும் இந்த கண்டெல்லாம் டெஸ்ட் பண்ணிங்கல்லாமா, நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்களா? ஓகே. அது நிறைய மூத்தவர்கள் வந்து இன்றைக்கி கண் டெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அது விஜயசங்கர் அவர்கள், விஜயசங்கர்ன்றவர் வந்து இன்றைக்கி அந்த தலைமை மருத்துவர் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து நடிகர் ஜெய்சங்கருடைய மகன். அவர் தானாக முன் வந்து சார் நீங்கள் வந்து என்ன, நீங்கள் புதுக்குழு நடத்த போகிறீங்களா, உங்கள் நிறைய பேருக்கு இது தேவைப்படும், நான் கண்டிப்பாக வரேன், நான் ஒரு கண் முகாம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு தானாக வந்து அவர் இந்த கண் மருத்துவ முகாமை நடத்தினார். அவருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதே மாதிரி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருந்த மருத்துவக்குழு, நடிகர் சங்கத்துக்காக பல நிறுவனங்கள் பல அமைப்புகள் உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. அப்பல்லோ மருத்துவ குழுவிற்கு எங்களுடைய நன்றிகள். மாட்டாங்களா? சரி. அந்த அப்பல்லோ மருத்துவ குழுவினரை ஒருங்கிணைத்து கூட்டிட்டு வந்த சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய மனமுவந்த நன்றி. பல இந்த 4 காலங்களில் விட்டு போன பாராட்டுக்கள், 2018 சிறந்த நடிகருக்கான விருதை திரு தனுஷ் அவர்கள் பெற்றார்கள். நம் சங்கத்தை சார்ந்த நடிகர் அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக எங்களுடைய பாராட்டுக்கள். 2020 சிறந்த நடிகருக்கான விருதை தம்பி விஜய் சேதுபதி வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய விருதுகளை நம்முடைய அங்கத்தினர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்து தென்னிந்திய சங்கத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். பத்ம விபூஷன் எஸ்பி பாலசுப்ரமணியம், அவர் மிகச்சிறந்த பாடகர் என்பதல்ல, அவர் மிகச்சிறந்த மனிதன், மிகச்சிறந்த மனிதன். ஒரு நாள் அவர் விமானத்தில் அவரோடு பயணித்த பொழுது ஏன் கோபப்படக்கூடாது என்கின்ற ஒரு அரை மணி நேரம் பேசினார். அவருக்கு பத்ம விபூஷன் கிடைத்தது. பத்மஸ்ரீ விருது சென்ற ஆண்டு திரு சவுகார் ஜானகி அம்மா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வயதில் சிறுமியைப் போல துள்ளி அவர் பேசுவதை மிகவும் ஆச்சரியத்திருக்கிறது. அதுதான், வயது என்பது உடலோடு மனதோடு அல்ல. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சவுகார் ஜானகி அம்மா இருக்கிறார்கள். பத்மஸ்ரீ வாங்கிய பாரதி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்தேன். அதேபோல் ராதிகா அவர்கள், ராதிகா நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு பாராட்டு இல்லாமல் இருக்காது, உங்களுக்கு பாராட்டு இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ உங்கள் ஆதங்கம் கரெக்டு தான், எப்போவுமே சொந்த வீட்டில் மரியாதை இருக்காது வெளியே, பட் இருந்தாலும் எங்களுக்கு பெருமை, நாங்கள் உண்மையில் பெருமை. ராதிகா அவர்கள் இங்கே வந்தது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, என்னுடைய சுயமாக நான் அதை உணர்கின்றேன். மற்றபடி உங்கள் முக்கியமான விஷயம், தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கிய திரு ரஜினிகாந்த் அவர்கள், இந்தியாவிலேயே சினிமாவுக்கான மிகச்சிறந்த விருது, உச்ச, அதை விட ஒரு அவார்டு கிடையாது, உச்ச நட்சத்திரத்துக்கு தான் அந்த உச்ச விருது கிடைச்சிருக்கு. அவருக்கு எங்களுடைய மிகுந்த பாராட்டுக்கள்.
அவருடைய நடிப்பு, அவருடைய வசீகரம் என்பதை விட அவருடைய எளிமை என்பதற்காக கொடுக்கப்பட்ட விருது என்று தான் நான் கருதுகின்றேன். நாங்கள் இந்த பொதுக்குழு சம்பந்தமாக அவரை சந்திக்க முயற்சி செய்தோம், அது நிகழவில்லை. நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடவில்லை, அவர் தயாராக இருந்தார், அப்படி இப்படி என்று தள்ளி போய்விட்டது. ஆனால் அவர் கேட்டு தெரிந்து கொள்கிறார், அவருடைய நண்பர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்கிறார் என்ன நிகழ்ச்சி அது அப்படின்னு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இல்லை இது பொதுக்குழு, பொதுக்குழுக்கு ஏன் என்ன, இல்லை நீ அவர் ஒரு அங்கத்தினர், அது இல்லாமல் அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு நீங்கள் வாங்கினதுக்காக அவங்க பெருமைப்படுத்த நினைக்கிறாங்க, இல்லை அன்றைக்கி போக முடியாத நிலையில் இருப்பதாக அவர் நேரடியாக என்னிடம் சொல்லுகின்றார். இன்று அவர் வலிந்து ஃபோன் செய்து, நான் வர முடியல, ஆனால் நான் வந்து வீடியோ மூலமாக உங்கள் அங்கத்தினர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்ல முடியுமான்னு அவராக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்ததற்காகத்தான் அந்த சாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுக்கப்பட்டது என்று நினைக்கின்றேன். ஆக இவர்கள் எல்லோரும் பாராட்டி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். இன்னும் உங்களை பற்றி, நம் சங்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பல மணி நேரம் பேசலாம். ஆனால் இனி நாம் செயலில் இறங்குவோம். மனக்கசப்பை மறப்போம், வேற்றுமை மறப்போம். நமது சங்கம் ஒன்று ஒன்று தான், அது ஓர் உயிரி தான். நன்றி, வணக்கம்.